மீனாட்சி மருத்துவமனையில் தஞ்சாவூரில் அதிக காரை படிந்த கரோனரி தமனிகளுக்காக 78 வயதான முதியவருக்கு சுற்றுப்பாதை இரத்த குழாய் நீக்க சிகிச்சை. மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூரில் சுற்றுப்பாதை இரத்த குழாய் நீக்கம் என்று அழைக்கப்படும் ஒரு புதுமையான மருத்துவ செயல்முறையை 78 வயது நோயாளிக்கு வெற்றிகரமாக செய்யப்பட்டது. உடைப்பதற்கு மிகவும் கடினமான அதிக சுண்ணாம்பு காரை ஏறிய கரோனரி படிமங்கள் என்ற இருதய பிரச்சினைக்கு தீர்வு காண கதிட்டர் அடிப்படையிலான மேம்பட்ட இச்செயல் உத்தியை மருத்துவர்கள் மேற்கொண்டனர். காரைக்காலைச் சேர்ந்த முதியவரான திருகுருநாதன் முதியவர் என்பதால் கரோனரி தமனி பைபாஸ் அறுவை சிகிச்சைக்கு உகந்ததாக அவரது இரத்த நாளங்களின் உடல் கூறியல் இருக்கவில்லை. இதனால் திரும்பவும் செய்யும் கரோனரி தமனி பைபாஸ் அறுவை சிகிச்சைக்கு அதிக ஆபத்துள்ள நபராக அவர் கருதப்பட்டார். எனவே தமனியில் ஸ்டெனட் பொருத்துவதற்கு முன்பு சுற்றுப்பாதை இரத்த குழாய் நீக்கம் கருவியை பயன்படுத்தி தமனிகளிலிருந்த சுண்ணாம்பு காரையை மருத்துவர்கள் குழு வெற்றிகரமாக அகற்றியது. கரோனரி இரத்த உரைக்கட்டிகள் என்பவை தமனிகளின் சுவருக்குள் கொழுப்பு பொருட்கள், கொலஸ்ட்ரால், செல்களின் சிதைவுகள் போன்றவை அதிகமாக சேர்வதை குறிக்கிறது. இந்த உரைக்கட்டிகள் முதிர்ச்சி அடைந்து இன்னும் பெரியதாக ஆகும்போது அதனோடு கால்சிய படிமங்களும் சேர்ந்துவிடக்கூடும். இந்த கால்சிய படிமங்கள் இந்த உரைக்கட்டிகளை கடினமாக்கி அதிக நிலைப்புத்தன்மை கொண்டதாக மாற்றிவிடும். இந்த இரத்த உரைக்கட்டிகள் தமனிகள் பாதையை சுருக்கிவிடும் அல்லது அடைத்துவிடும். இதனால் இதய தசைகளுக்கு செல்லும் இரத்த ஓட்டம் குறைந்து மார்பு வலி மற்றும் மாரடைப்பு ஏற்படும். குறைந்த அளவில் கொலஸ்ட்ரால், கொழுப்பு மற்றும் உப்பு ஆகியவற்றை உணவில் சேர்த்துக் கொள்வதும், தவறாமல் உடற்பயிற்சி செய்வதும் இத்தகைய இரத்த உரைக்கட்டிகள் உருவாகுவதையும் மற்றும் அதில் கால்சியம் படிவதையும் நிகழாமல் தடுக்கக்கூடும். கரோனரி இரத்த உரைக்கட்டிகளில் கடுமையாக கால்சியம் படிந்திருக்கும் போது ஆஞ்சியோபிளாஸ்டி மற்றும் ஸ்டெனட் பொருத்தலுடன் கூடிய போன்ற வழக்கமான வழிமுறைகளின் மூலம் சிகிச்சை அளிப்பது சிரமமாகிவிடும் என்பதால் இரத்த குழாய் நீக்கம் என்ற செயல்முறை விரும்பப்படுகிறது. சுற்றுப்பாதை இரத்த குழாய் நீக்கம் என்பது இச்செயல்முறையின் மூலம் மிக நவீன செயல் உற்பத்தியாகும். தமனிகளின் உட்புற பகுதியை விரிவாக்குவதற்கு ஒரு தனித்துவ இயங்கும் முறையை இதன் சுழற்சி ரீதியிலான இயக்கம் வழங்குவதும் மற்றும் தமனியின் சுவர்களுக்கு சேதம் விளைவிக்கும் இடரை மிகவும் குறைப்பதுமே இந்த நவீன மருத்துவ செயல்முறையின் முக்கிய ஆதாய பலன்களாகும். சுற்றுப்பாதை இரத்த குழாய் நீக்கம் என்பதன் மூலம் 4 மில்லிமீட்டர் வரை தமனி குழலை விரிவுபடுத்த முடியும். சுழற்சி இரத்த குழாய் நீக்கம் போன்ற பிற இரத்த குழாய் நீக்க செயல் உத்திகளினால் வழக்கமாக எட்டப்படக்கூடிய 1.75 மில்லிமீட்டர் அளவை விட இது மிகவும் அதிகமாகும். சுற்றுப்பாதை இரத்த குழாய் நீக்க செயல்முறை அறிமுகம் செய்வது குறித்து தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ரவிச்சந்திரன் கூறியதாவது, டெல்டா பிராந்தியத்தில் உள்ள நோயாளிகள் பலன் பெறுவதற்காக சுற்றுப்பாதை இரத்த குழாய் நீக்க செயல்முறையை அறிமுகம் செய்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இடையிட்டு இருதயவியலில் மிக சமீபத்திய தொழில்நுட்பங்கள் ஒன்றான இது இதய தமனிகளில் உடைப்பதற்கு மிகவும் கடினமான கால்சிய படிமங்களை அகற்றுவதற்கு உதவுகிறது. தமனிகளில் அதிக கால்சிய படிமங்களால் அவதியூறும் நபர்கள், உயர் இடர் வாய்ப்பில் உள்ள நோயாளிகள், நீரழிவு மற்றும் நாட்பட்ட சிறுநீரக நோய்களுள்ள நபர்கள் போன்றவர்கள் உட்பட மூத்த குடிமக்களுக்கு இந்த நவீன தொழில்நுட்பம் ஒரு சிறந்த வரப்பிரசாதமாக இருக்கிறது. தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையின் இதயவியல் துறையின் தலைவரும் முதுநிலை சிறப்பு நிபுணருமான டாக்டர் கேசவமூர்த்தி இந்த நவீன செயல்முறையின் இயங்குமுறை குறித்து பேசுகையில், சுற்றுப்பாதை இரத்த குழாய் நீக்க செயல்முறையின் போது வைரவ பூச்சினை தலைப்பகுதியின் முனையில் கொண்டிருக்கும் ஒரு கத்திட்டர் குறுகளாயிருக்கும் தமனிக்குள் கால்சிய படிம உரைக்கட்டி இருக்கும் இடத்தை நோக்கிய உட்செலுத்தப்படுகிறது. இந்த இடத்தை கத்திட்டர் சென்றடைந்தவுடன் 1 நிமிடத்துக்குள் 60,000 முதல் 2 லட்சம் சுழற்சிகள் என்ற அதிக வேகத்தில் கத்திட்டரின் கிரவுன் சுழல்கிறது. இந்த சுழற்சியானது மைய விளக்கு ஆற்றலை உருவாக்குகிறது. கால்சியம் படிந்த உரைக்கட்டிகளை மென்மையாக சுரண்டி எடுக்கிறது. இச்செயல்முறை கடினமான உரைக்கட்டியை சிறு துகள்களாக உடைத்து தமனிகளை வெற்றிகரமாக விரிவாக்குகிறது என்று கூறினார். ஊடகவியலாளர் சந்திப்பு நிகழ்வில் இதயவியல் துறையின் முதுநிலை சிறப்பு நிபுணர்கள் டாக்டர் ஸ்ரீனிவாசன் மற்றும் டாக்டர் பி சபரிகிருஷ்ணன் ஆகியோருடன் துணை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பிரவீன் ஆகியோரும் பங்கேற்றனர். குறைந்து விடுகிறது. அந்த மிஷினை யூஸ் பண்ணோடனே அந்த குழாயினோட வயது குறைந்து விடுகிறது. அதனால் அது ரொம்ப நெகிழ்தன்மையுடையதாகிறது. அதில் ஸ்டெண்ட்டு பொருத்தும்போது அந்த வெற்றி வாய்ப்பு அதிகம். அதாவது சுண்ணாம்பு படிதல்ங்கிறது
வயதினுடைய முதிர்ச்சியினுடைய அடையாளம். எல்லாத்துக்கும் எல்லா இடங்கள்லேயும் முட்டி, இரத்தக்குழாய் போன்ற அனைத்து இடங்களிலும், மூளை எல்லா இடங்கள்லேயும் வயதாக வயதாக கொஞ்சம் கொஞ்சம் சுண்ணாம்பு படி தான் செய்யும். கடினத்தன்மை, ஆமாம், அது வந்து நேச்சுரல் ஏஜிங் மாதிரி தான். அது